சரியான படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீன் அழுதுட்டானா, நான் பக்கா தனுஷ் ஃபேனு. ஆனால் தனுஷ் ஃபேன் இல்லாமல் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் கண்டிப்பாக. வந்து அசுரன் தாண்டி ஒரு சிவசாமியை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் தனுஷால் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படம் ஐயோ கர்ணன் கலக்கிட்டாரு, கண்டிப்பாக ஒரு 2-3 நேஷ்னல் அவார்டு ஷோராக கிடைக்கும் இந்த படத்துக்கு. அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு அவார்டு இந்த படத்துக்கு வேணும். ஆஸ்கார் அண்ட் கோல்டன் குளோப் அவளுக்கு வந்து பாருங்கள், ஒருத்தர் காலெல்லாம் உழுவுறாரு. மாரி செல்வராஜ் வந்து ஒரு அசட் இந்த படத்தில், ஒரு மண்புழுவிலேருந்து ஒரு யானை வரைக்கும் நடிக்க வச்சுருக்காரு. அந்த படத்தில் கருப்பியை மட்டும் நடிக்க வச்சுருந்தார். இந்த படத்தில் வந்து எல்லா அந்த படம் வந்து நம்ம வேர்ல்டு வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், ஃபார் எவ்ரி திங், எல்லாருக்குமே வந்து இந்த உலகம் வந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மண்புழுவிலேருந்து ஒரு யானை வரைக்கும் படத்தில் அவ்வளோ அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் எல்லாரும் எல்லாமே இருக்குது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை இவ்வளோ சூப்பராக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ மாசாவும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தான் பண்ண முடியும். செம்மையாக பண்ணியிருக்காரு படம். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் பரியேறும் பெருமாளோட நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து அது வந்து வெறும் படிக்கிறத பற்றி எடுத்திருந்தாங்க. இதை ஒரு ஊர் பிரச்சனை, ஒரு ஊர் அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, ஸோ அதை தாண்டி அந்த ஊர் எப்படி வெளியில் வராங்கன்றது சூப்பராக காமிச்சாங்க. ஸோ அது ஒரு மாசான சீன். அது அந்த ஒரு கிளைமேக்ஸ் பாட்டில் வந்து குதிரையில் வருவார். படத்தில் தான் வந்து நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த படத்தில் கருப்பி மட்டும் நாய் மட்டும் இருக்க மாதிரி இந்த படத்தில் வந்து மண்புழுவுலேருந்து பட்டாம்பூச்சியிலேருந்து கழுதலேருந்து மீன்லேருந்து எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அருமையாக இருக்குது. அந்த அதுவும் அந்த ஹீரோயினோட ஹீரோயின் அண்ட் ஹீரோவோட காம்பினேஷன் செமையாக இருக்குது, சூப்பராக எடுத்துருக்கு. தனுஷை தவிர்த்தனா அந்த லால்ஸ் லால் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லால் கேரக்டர் யோகி பாபு வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. பரியேறும் பெருமாளில் எப்படி ஒரு கேரக்டர் ரோல் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. லால் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் கூட வரவங்க அந்த பூ படத்தில் அவங்க அப்பா வருவார்ல, பூ படம் அப்பா அவர் இந்த படத்தில் பூ ராமசாமி அவர் நடிச்சிருக்காரு பிள்ள, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் சூப்பராக போட்டிருக்காங்க, ஆக்டான ஹீரோயின். இன்னும் சாண்டி செம்மையாக பண்ணியிருக்காரு ஃபுல்லாக. அந்த பண்டாரத்தி பாட்டு வந்து படத்தில் வராதுன்னு நினச்சேன், கடைசியில் பாட்டு வந்துடுச்சு, அதை கலக்கியிருக்காங்க. அந்த பண்டாரத்தி பாட்டு சூப்பராக, அதுவும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு குத்து வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரம், அதான் சொல்கிறேன், ஒரு 10-15 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு படம்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணோம். இப்போன்னு பார்த்து லாக்டவுன் போட்டு ஒரு 50% ஆடியன்ஸுன்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும். ஆல்ரெடி வந்து அந்த கிரேமன் டீம் வந்து பார்த்துட்டாங்க இந்த படம்.